அரசியல் வாழ்வில் தான் எடுத்த கடினமான முடிவை இதுதான். கோச்சாபய தகவல். சமர்த்தி கொடுப்பனவு தொடர்பில் வெளியானது புதிய அறிவிப்பு. 3500க்கு மேலான பேக்கரிகள் மூடப்பட்டுள்ளன. வெளியானது அதிர்ச்சி தகவல். உலக நாடல் மற்றும் வரலாற்றில் இலங்கையில் இடம்பெற்ற முதல் கொலை. அச்சத்தில் அமைச்சர். ஜனாதிபதி கோட்டாபயவை கடும் கோபத்துடன் விமர்சிக்கும் அரசியல்வாதிகள். மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கியதே தனது அரசியல் வாழ்வில் தான் எடுத்த கடினமான தீர்மானம் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த முடிவை நாட்டுக்காக எடுத்ததாக அவர் கூறியுள்ளார். மேலும் நாட்டின் எதிர்காலத்திற்காக தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள தயாராக உள்ளதாக கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தற்போது நம்பிக்கை நிமித்தமாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நாட்டின் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதன் நம்பிக்கையில் பொதுஜன பெருமுனவின் உறுப்பினர்களின் ஆதரவு தமக்கு கிடைக்கும் என அவர் கூறியுள்ளார். நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக ஜாழ் மாவட்டத்தில் உள்ள சமர்த்தி பயனாளிகள் மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவது குறித்து மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதிப்பள்ளி மகேஷன் அறிக்கையொன்று வெளியிட்டுள்ளார். பிரதமர் நேற்றைய தினம் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிவிப்பின்படி சமர்த்தி வங்கிகள் நிவாரண உதவியாக ₹1900, ₹3200 மற்றும் ₹4500 மாதாந்திர உதவித்தொகை தற்போது நாட்டில் நிலவும் கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலை காரணமாக உலக வங்கியின் நிதியுதவியுடன் மொத்தமாக 23,92,77,600 பெறுமதியான ₹3100 சமர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த சமர்த்தி வங்கிகளுக்கான கொடுப்பனவுகளை மே மாதத்தில் வைப்பிலிடுவதற்கு மாவட்ட சமர்த்தி அபிவிருத்தி திணைக்களம் நடவடிக்கை எடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடுளாவிய ரீதியில் உள்ள 7000 பேக்கரிகளில் 3500க்கும் அதிகமான பேக்கரிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் கோதுமை மாவுக்கான தட்டுப்பாடு மற்றும் சந்தை விலை உயர்வு காரணமாக எதிர்காலத்தில் 90% பேக்கரிகள் மூடப்பட அபாயம் இருப்பதாக ஜெயவர்தன மேலும் தெரிவித்துள்ளார். எங்களுக்கு மூலப்பொருட்கள் பற்றாக்குறை, சமையல் எரிவாயு, டீசல் மற்றும் பெட்ரோல் பற்றாக்குறை. எனவே இது தொடர்பில் ஆராய பிரதமரினால் நியமிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஷாகல காரியவசத்துடன் நேற்று முன்தினம் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளோம். இந்த சந்திப்பில் எங்களின் தேவைகள் மற்றும் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டியுள்ளோம். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் மற்றும் அதிகாரிகளிடம் எங்களிடம் பிரச்சனையை தெரிவித்து அவர்கள் மூலம் எங்களின் தேவைகளை நிறைவேற்றி தருவதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் மூலப்பொருட்கள் தட்டுப்பாடு நீடித்தால் எதிர்காலத்தில் பேக்கரி பொருட்களை வாங்க பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் தொடர்பில் அனைத்துலக நாடாளுமன்ற பேரவைக்கு அறிவிக்குமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் அமைப்பு சபையை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இலங்கையில் தாக்குதலுக்கு உள்ளாக்கி கொல்லப்பட்ட சம்பவமானது உலக நாடாளுமன்ற வரலாற்றில் முதலாவது சம்பவமாகும் என அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்ற பகுதியை இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், உலக நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் இலங்கையில் பதிவாகியுள்ளது. அது மாத்திரமின்றி 72 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தங்குவதற்கு கூட இடமின்றி அவர்கள் வீடு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் மோசமான செயற்பாடாகும். எனவே தான் இவ்விடயம் தொடர்பில் அனைத்துலக நாடாளுமன்ற பேரவையை அறிவிக்குமாறு பிரதமரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எந்தவொரு நாட்டில் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரமாகவும் அச்சமின்றியும் வாழக்கூடிய உரிமை இருக்கின்றது. இருப்பினும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இருப்பிடங்களுக்கு தீ வைக்கப்பட்டவையானது அந்த உரிமையை மீறும் வகையில் செயற்பாடாகும். எனவே இது குறித்து 21வது அரசியலமைப்பு திருத்தத்தில் முக்கிய உறுப்புரையொன்றை இணைக்கப்பட்டுள்ளது. அதற்கமே 21வது திருத்தத்தில் நாட்டில் எந்தவொரு பிரஜையும் வாழ்வதற்கான உரிமையையும் சுதந்திரமாக வசிப்பதற்கான உரிமையையும் உறுதிப்படுத்தப்பட வேண்டுமென்ற விடயம் உள்ளடக்கப்பட்டுள்ளது. வாழ்வதற்கான உரிமை அரசியலமைப்பினூடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இவ்விடயத்தில் எந்தவொரு தரப்பினரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல வீரதீசநாயக் இலங்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் நிலவுவதாகவும் எனவே தனக்கு பாதுகாப்பை வழங்குமாறு இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
அமைச்சரவை அமைச்சர் பதவிகள் கிடைக்காத முன்னாள் அமைச்சர்கள் இருவர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை கடுமையாக விமர்சித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவர்கள் இருவரும் முந்தைய அமைச்சரவையில் மின்சார மற்றும் எரிசக்தி துறை அமைச்சர்களாக இருந்தவர்களாகும். இவர்கள் அனுராதபுரம் மற்றும் கண்டி மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். அந்த மாவட்டங்களில் அவர்களை விடவும் பிரபலத்தன்மை மற்றும் வயதில் குறைந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படுவதால் அவர்கள் விரக்தியில் உள்ளனர் என தெரிய வந்துள்ளது. அமைச்சர் பதவி கிடைக்காத காரணத்தினால் பல இடங்களில் பகிரங்கமாக ஜனாதிபதியை குறிவைத்து விமர்சித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரசியல் வாழ்வில் தான் எடுத்த கடினமான முடிவைத்துதான் கோட்டாபய தகவல். சவர்த்தி கொடுப்பனவு தொடர்பில் வெளியானது புதிய அறிவிப்பு. 3500 மேலான பேக்கரிகள் மூடப்பட்டுள்ளன, வெளியானது அதிர்ச்சி தகவல். உலக நாடல் மற்றும் வரலாற்றில் இலங்கையில் இடம்பெற்ற முதல் கொலை, அச்சத்தில் அமைச்சர். ஜனாதிபதி கோட்டாபயவை கடும் கோபத்துடன் விமர்சிக்கும் அரசியல்வாதிகள்.